நாட்டை தொலைநோக்கு பார்வையுடன் வழிநடத்தியவர் முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி என்று தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி புகழாரம் சூட்டியுள்ளார். சுதந்திர போராட்ட வீரரும் இந்தியாவின் இரண்டாவது பிரதமருமான லால் பகதூர் சாஸ்திரியின் சிலை திறப்பு விழா சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள சாஸ்திரி பவனில் இன்று நடைபெற்றது. விழாவில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி கலந்து கொண்டு லால் பகதூர் சாஸ்திரியின் திருவுருவ சிலை மற்றும் கல்வெட்டை திறந்து வைத்தார். அதன் தொடர்ச்சியாக மேடையில் வைக்கப்பட்டிருந்த லால் பகதூர் சாஸ்திரியின் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்திய பின்னர் பேசிய ஆளுநர், நாட்டின் பாதுகாப்பு மற்றும் அமைதியை உறுதி செய்ய லால் பகதூர் சாஸ்திரி ராணுவத்தை வலுப்படுத்தினார் என்றும் அவரது புகழ் என்றென்றும் நிலைத்து நிற்கும் என்றும் கூறினார். To our nation is yet to be adequately appreciated and acknowledged. We know he gave a slogan of Jai Jawan, Jai Kishan. But if you look at the background of it, which is not much talked about, where you see this great person's vision, his priorities for the needs of the nation. In fact, Sri Lal Bahadur Shastri brought a paradigm change in our national outlook on our needs and priorities. இந்த விழாவில் லால் பகதூர் சாஸ்திரி நேஷனல் மெமோரியல் டிரஸ்டின் தலைவர் அனில்குமார் சாஸ்திரி, மத்திய அரசு பணியாளர்கள், கேந்திரிய வித்யாலயா பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள் என பலரும் கலந்து கொண்டனா்.